அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலையம் சார்பாக இந்த தென்னை மரம் ஏறும் பயிற்சியில் அயோத்தியாப்பட்டினம் சுக்கம்பட்டியில் இருக்கக்கூடிய தென்னை ஒட்டு சேர்ப்பு மையத்துக்கு வந்திருக்கோம். ஏன் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தென்னையில் நிறைய ரகங்கள் இருந்தாலும் வீரிய ஒட்டு ரகங்கள் வந்து ரொம்ப மக்களால் விரும்பப்படுகிறது. அதனால் அந்த வீரிய ஒட்டு ரகம் எப்படி நம்ம உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இங்கே டெமோ, இங்கே ஏற்கனவே வீரிய ஒட்டு ரகங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, கிராசிங் பண்ணிகிட்ருக்காங்க. அது எப்படி பண்ணுறாங்கங்கிறத பார்க்கறதுக்காகவும் நம்ம வந்து இங்கே வந்திருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆண் மரம், ஆண் செடி, பெண் மரம், அதாவது தாய் செடிகள் எப்படி எடுக்கிறது, அப்புறம் சீட் நட்டுன்னு சொல்லுவோம், மதர் பாம் சொல்லுவோம், அது எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது, எந்த அதாவது நல்ல பலன் தரக்கூடிய மரங்களையும் பூச்சி நோய் தாக்குதல் இல்லாத மரங்களையும் எப்படி நம்ம தேர்ந்தெடுத்து அதை தாய் தந்தை செடியாக உபயோகப்படுத்தி வீரிய ஒட்டு ரகங்கள் நம்ம தென்னையில் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்கே தெரிஞ்சுக்க போகிறோம். என்னோடய பெயர் திவ்யா. நான் இங்கே தென்னை ஒட்டு சேர்ப்பு மையத்தில் வேளாண்மை அலுவலராக பணிபுரிஞ்சிட்டு வரேன். இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம நெட்டை குட்டை வந்து வீரிய ஒட்டு ரகம் உற்பத்தி பண்ணுறோம், விதை உற்பத்தி பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம தாய் மரங்களை வந்து தேர்வு பண்ணணும். தாய் மரங்களை எப்படி தேர்வு பண்ணுறோம் அப்படின்னா, எதுவுமே பூச்சி அட்டாக் பண்ணாமல் இருக்கணும், பூச்சி அட்டாக் பண்ணாமல் இருக்கணும். அண்டு ஆனுவல் வருஷத்துக்கு வந்து அது ஈல்டு கொடுத்துட்டே இருக்கணும், அல்டர்னேட் பியரராக மரம் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்க தாய் மரத்தை வந்து தேர்வு பண்ணி, குட்டை ரகம், குட்டை ரக வந்து எதை சூஸ் பண்ணுறோம்னா, சவுகாண்ட் ஆரஞ்ச் டாஃப் அப்படின்ற ஒரு குட்டை ரகத்தை வந்து நம்ம இந்த வெஸ்கோஸ்டால், இந்த நெட்டை ரகம் வந்து வெஸ்கோஸ்டால், இந்த வெஸ்கோஸ்டாலில் வந்து நம்ம அந்த போலன் மகரந்தத்தை வந்து கிராஸ் பண்ணி நெட்டை குட்டை வீரிய ஒட்டு வந்து நம்ம தயார் செய்கிறோம். அதை எப்படி தயார் செய்கிறோம்னு சொல்லிட்டு இங்கே வேலை செய்கிறாரு மாதுன்னு சொல்லிட்டு இவர் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவார். என் பேர் மாதுங்க. நாங்கள் வந்து 30 வருஷமாக இந்த சென்டரில் நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்குறோம். அதாவது இது பாலை வெடித்து ஒரு 15 நாள் கழித்து இதுக்கு வந்து பைப் போடணும். இந்த ஆண் பூ பூரா உருவிடுறோம், உருவிட்டு பைப் போட்டோம்னாக்கா இப்போ வந்து இந்த வெள்ளை கருவு வந்த பிற்பாடு இது ஆண் பூவுங்க, இது பெண் பூவு. அதாவது இந்த பருவம் வெள்ளையாக வந்த பிற்பாடு இது பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளில் இப்போ மல்லிப்பூ மாதிரி வெடிச்சிருக்கோம். அப்போ வந்து இந்த மகர்ந்த சேர்க்கை வந்து இதில் விட்டு சேர்க்க பண்ணணும், புரியுதுங்களா? அப்புறம் ஒரு வாரம் கழித்து நாங்கள் பையை ஊற்றுவோம். ஒரு பேப்பர்ல கட்டி இது பாட்டில போட்டு அதாவது ஒரு 15 நாளைக்கு வச்சிருக்கோம். காலையில எந்த நேரத்துல நீங்க இதை ஒட்டு சேர்க்கறது? காலையில அதாவது 8:00 to 8:30 ஒட்டு சேர்க்க பண்ணியவங்க. இந்த மகரந்தம் எடுக்கிறது எந்த நேரத்துல? அது வந்து எந்த நேரம் வேணாலும் எடுக்கலாம். அது வந்து ஆண் பூ தானே எடுக்கிறோம், அதனால ஒன்றும் பிரச்சனை. அதுக்குன்னே நாங்கள் ஆள் தனியாக போட்டுருக்குறோம், அவங்க போய் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நாங்கள் வந்து இது பண்ணிக்கிறோம். ஒட்டு சேர்த்து எவ்வளோ நாள் அது வந்து காய் கரு ஒட்டு உருவாகும்? ஒட்டு உருவாகப்போ வந்து இது வந்து இந்த மல்லிப்பூ மாதிரி வெடிக்கிறது பார்த்தீங்களா, அதை வந்து ஒட்டு சேர்க்க பண்ணிட்டா அதாவது ஒரு மாதத்துக்குள்ள பார்த்தோன்னா இந்த இதெல்லாம் மூடிக்கும். அது விரிஞ்சு போனது வந்து அப்படியே லேசாக மூடி இருக்கும். அப்போ வந்து இதாக ஆமாம், தூவ தேவையில்லை, சும்மா ஒரே ஒரு அணுக்கள் இந்த இதில் பட்டால் போதும். இது பட்டு இது மூடிச்சுன்னா போதும். ஆமாம், ரசு வச்சுட்டு அது லேஸ்டா வேஸ்டா அது நிறைய விரல தொட்டு தொட்டு வச்சுனா ஒரு 10 குரம்பைக்கு வைக்கலாம். அப்புறம் ஒட்டு கட்டின அந்த முட்டுல எல்லாம் நீங்க வந்து டாகிங் போடுவீங்க? ஆமா ஆமா, பாலை வெடிப்பில் இருந்து அறுவடை பண்ணும்போது 12 மாசம் ஆகும், ஒரு வருஷம் கரெக்டா. பாலை வெடிச்சு கணக்கு கொடுக்கறதுல ஒரு வருஷம் ஆகும். காய் வரது? ஆமா, காய் பழுத்துக்கு நம்ம கீழே உழுகும் போது அந்த தரமான காய் நாங்க வெட்டுவோம், பழுக்காத காய் வெட்ட மாட்டோம். ஆமா, அது ஒரு 2 காய் 3 காய் விழுந்திருக்கும். அப்போ நாங்கள் வந்து அதை ஏறி அதை அறுவடை பண்ணி அதை சைஸ் நம்ம சைஸாக இருக்கிற காயை வந்து கழிச்சிருவோம், தரமான காயை வந்து எடுத்து கம்பர் போட்டுருவோம். காய் பர்ச்சேஸ் பண்ணணும் ஒரு வாங்கிக்கலாம்? இல்லை அப்படி இல்லை, இது வந்து நர்சரி டெனிஷ்பேட்டையில் வந்து ஸ்டேட் கோகனட் நர்சரி இருக்கு, அங்கே தான் சீட்லிங்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து நாங்கள் நட்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணி அது டெனிஷ்பேட் போயிடும், அங்கேருந்து சீட்லிங்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ சீட்லிங்ஸ் ரைஸ் பண்ணி அங்கேருந்து பிளாக் நம்ம ஏஇசிக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஃபார்மர்ஸ் வந்து அந்த கன்சர்ன் ஏஇசியில் வந்து வாங்கிக்கிறோம். நாற்று பண்ணை ரகமும் சரி வீரிய ஒட்டு ரகமும் சரி நாற்றா உற்பத்தி பண்ணுவாங்க.
அங்கேருந்து தான் நம்ம வாங்குறோம். ஸோ இங்கேருந்து ஹீரி ஒட்டி ரகம் பண்ணுறது எதுவுமே ப்ரைவேட்டில் தனியாக யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே அந்த டேனிஷ் பெட்டி தென்னை நாட்டு பண்ணைக்கு போய் சேர்ந்து நெட்டைக்குட்டை நெட்டையில் குட்டை எப்பவுமே நெட்டையை தான் அந்த தாய் செடியாக வச்சுக்குவாங்க. இங்க வந்து நம்மளுக்கு குட்டை நெட்டை வந்து வராது அந்த அளவுக்கு. இங்க நம்மளுக்கு சேலம்ல வந்து குட்டை ரகம் அதிகமா பண்ணல, பட் அதர் டிஸ்ட்ரிக்ட்ல கன்னியாகுமரி அங்கெல்லாம் வந்து குட்டை நெட்டை பண்றாங்க. ஒரு 4 சென்டர்ஸ் இருக்கு குட்டை நெட்டை பண்றதுக்கு, அவங்க பண்றாங்க. நம்ம விவசாயிகளுக்கு வந்து வீரி ஓட்டு ரக கன்றுகள் வேண்டும் அப்படின்னா டேனிஷ் பெட் நர்சரி நாட்டு பண்ணையில வாங்கிக்கலாம், இல்லைன்னா நீங்க உங்க பிளாக்ஸ் அக்ரி ஆபீஸ்ல போய் வாங்கிக்கலாம். என் பேர் மாதுங்க. இந்த மாதிரி பூவா இந்த பூவெல்லாம் உருவிட்டு ஆண் பூவெல்லாம் உருவிட்டு வெடிக்கும் கரு வந்த ரெண்டு நாள் கிராஸ் வந்துடும். அப்ப மகர்ந்து சேர்க்க ஒட்டு சேர்க்கணுங்க.